2019 கான்செப்ட் எக்ஸாம் எழுதுனேன். அதில் போயிட்டு ஃபிசிக்கல்லாம் 1500 முடிச்சிட்டேன். அடுத்து ரோப் கிளைம்பிங் போனால் அப்போ தான் தெரியுது. அப்போ வந்து நமக்கு அதை பற்றி எந்த இன்ட்ரொடக்ஷனும் இல்லை. ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணி தான் போகணும், அந்த மாதிரிலாம் தெரியாது. போய் நான் பாட்டுக்கு வருவர் ஏறுறேன், ஒரு ஒருத்தர் வேணால் கையெல்லாம் போட்டு அறுத்து எரிஞ்சிச்சு. அப்படியே கீழே வந்தேன். வந்ததுக்கப்புறம் தோணுச்சுனுவான், நம்ம இதில் விட்டோம், கான்செப்டில் விட்டோம், எந்த டிஎன்யூஸ்ல ரிஜெக்ட் பண்ணாலோ அதே இதில் திருப்பி நம்ம எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. திருப்பி அன்னையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கடைசியாக ரோப் ஏறிட்டேன். ஒரு வழியாக ரோப் ஏறி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரோப் கட்டியிருந்தாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்த ஒரு அடுத்த வாரத்துலேன்னு லாக்டவுன் போடுறாங்க. ஊருக்கு போயாச்சு, டெய்லி ரோப் மட்டும் ஏறி பார்க்குறது, மற்றபடி சும்மா அப்படியே தெரியுது. அப்படியே இருந்து பார்த்தா லாக்டவுன் முடிஞ்சு வரேன். இந்த ஃப்ரெண்டு பார்க்குறாரு, என்ன உங்களை பார்க்க அடையாளமே தெரில அப்படின்றாரு. அப்போ தான் தெரியுது, கிட்டத்தட்ட 8.5 கிலோ 9 கிலோ கூடி போயிட்டேன். ஆனால் கயிறு ஏற முடியுது. ஆனால் பார்த்தா உடம்பு பார்த்தா பெருசாகி போயிட்டேன். திருப்பி பார்த்தா ஃபிசிக்கல் டேட் வந்துருச்சு. ஐயோ, உன்னை 23 நாள் இருந்துச்சு அப்போதைக்க. போய் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஓடுவேன் ஓடுவேன் ஓடிக்கிட்டே இருப்பேன். காலில் 15 ரவுண்டு, சாயந்தரம் 15 ரவுண்டு. கிரௌண்டில் இருக்கவங்க பூரா கேட்பாங்க, என்னப்பா நீ ஓடிக்கிட்டே இருக்காது, மாரத்தானு ப்ராக்டிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அது மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், இது மாதிரி வெயிட் ஏறி போயிட்டேன், லாஞ்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி ஒரு வழியாக பண்ணியாச்சு. அங்கே போய் இருந்தால் 1500 சக்ஸஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுவும் ரோப் கிளைம்பிங் பண்ணியாச்சு. எனக்கு ரோப் ஏறிடுவேன், 400 ஓடிடுவேன். இந்த லாங் ஜம்பு கடைசி வரைக்கும் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. நம்ம எப்படி சிங்கிள் ஸ்டார் வாங்கணும்னா மார்க் வருமா வராதா, இல்லை டபுள் ஸ்டார் எப்படி அடிக்கிறது. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாண்டதே டபுள் ஸ்டார், எப்போவுமே சிங்கிள் ஸ்டார் தான் வரும். அங்கே போயிட்டு அவங்க சொன்னால் டபுள் ஸ்டார் வந்து கூச்சோன்னா 4.64 சொன்னாங்க. அப்போ தான் உசுரே வந்துச்சு, பரவாயில்ல நம்ம தாண்டிட்டோம், எல்லாம் டபுள் ஸ்டார் அடிச்சிட்டோம். அப்போயே முடிவு பண்ணிட்டேன், நம்ம எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவோம், எப்படி இருந்தாலும் எஸ்ஏஆர் வந்துட்டு. அப்போயே முடிவு பண்ணிட்டேன்.